ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிளேயிங் பப்ஜி இன் ஐஃபோன் சிக்ஸஸ். ஐஃபோன் சிக்ஸஸ் வந்து 2015 வந்த ஃபோன், பட் பப்ஜி அதுக்கப்புறம் வந்த கேம். பட் அந்த கேம் இதில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், பப்ஜி சிக்ஸஸில் வருமா வராதான், அதெல்லாம் கன்ஃபார்மாக வரும். ஸோ நீங்கள் ஆப் ஸ்டோரில் போய்ட்டு பப்ஜின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா இதுமாக வரும், இன்ஸ்டால் பண்ணலாம். பட் உங்களுக்கு நான் டவுட் கிளாரிஃபை பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் ஆன் திஸ் ஃபோன் அப்படின்னு காமிக்குது. இதில் சிக்ஸஸ் ப்ளஸ் அந்த மாதிரி எங்கே எந்தெந்த டிவைஸ்க்கெலாம் வேலை செய்யணும் எல்லாமே காமிக்கும். ஸோ இது மூலமாக பப்ஜி வரும்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். பத்தாவதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் நைட் இருக்குது, கால் ஆஃப் டியூட்டி இருக்குது, எல்லாமே வரும் கரெக்டாக. ஸோ அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு ஸ்டாப் வாட்ச் வச்சுருக்கேன். ஸோ எவ்வளோ பேட்ரி போகுது, 10 நிமிஷத்துக்கோ 5 நிமிஷத்துக்கோ. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 63%. ஸோ 63% அந்த டைமர் ஆன் பண்ணுவோம். ஸோ டைமர் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பப்ஜி உள்ளே போகிறேன். ஓ, பப்ஜி உள்ளே போயிட்டு டைமர் ஓடின்னு இருக்குது. இப்போது பூட் ஆக கேம் ஓப்பன் ஆக எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த ஃபோன் பற்றி பேசணுன்னா இவ்வளோ பெரிய பெசல் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே ஒரு 4.7 inch தான் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஒரு ரெண்டு கை வச்சிங்கன்னா இன்னும் ஸ்க்ரீன் இவ்வளோ மீதி தான் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பார்த்து விளையாட பப்ஜி. பட் நான் வந்து எப்போது தான் பப்ஜி விளையாடணும் இதை சூஸ் பண்ணலாம். பட் எப்போவுமே விளையாடணுன்னா ஃபோன் ஹீட் ஆகும் பப்ஜி விளையாடும் போது, அது தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா 2015 அந்த ஃபோனு பல இதில் பப்ஜி வரவே வராது, இதுலேயும் 6S 5S கூட வரும்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு டீம் டெஸ்ட் மேட்ச் விளாட்றேன். ஸோ அதில் தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் எப்படி கரெக்டாக வேலை செய்யும் அப்படின்னு. ஸோ பெரிய பிளேயர்லாம் இல்லை, சும்மா ஏதோ விளையாடி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்க. அப்புறம் நான் என்ன செட்டிங்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு இப்போ காமிச்சிட்றேன். இந்த ஒரு செகண்ட் கேம் லோட் ஆகட்டும். ஸோ எப்படி லோட் ஆகும் அப்படின்றத காமிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு மூணு வாட்டி கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிராஃபிக் செட்டிங்ஸ் போனீங்கன்னா ஸ்மூத்தில் வச்சுருக்கேன். இதோ இங்கே ஐ வரைக்கும் நம்ம ஆயில் வச்சுருக்கேன். இது கலர் ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஸோ இதுதான் ஃபோனு. ஸோ பார்ப்போம். டீம் மேட்ச், லெட்ஸ் கோ. ரொம்பலாம் விளாட மாட்டேன், ஏதோ தான் விளாடுவேன். ஸோ நல்லா இது விளாட்றனு யோசிக்காதீங்க. இதோ எதாக இருந்தாலும் இப்படி ஸ்கோப் போட்டால் தான் தெரியும், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஆள் வந்து ரொம்ப சின்னதாக தான் தெரியுவான். ஸோ இந்த கேம்னா கூட பரவாயில்ல. கிளாசிக் எல்லாம் விளாண்டிங்கன்னா ஆள் போடவே தெரிய மாட்டான், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க மச்சான் ஆள் இருக்கான்னு. பட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நல்லா கண்ணை ஊத்து பார்த்தா தான் தெரியும். பட் யூஸ் பண்ணலாம், பப்ஜியும் விளாட்லாம், நல்லா தான் வரும். பார்த்திங்களா லாகில் வச்சுருக்கேன், இந்த லாகின் விளாட்றான். ஸோ விளாட்லாம். பட் பப்ஜிக்காக இந்த ஃபோனை வாங்குறீங்கன்னா வாங்கலாம். ஐஃபோன் வேணும் அப்படின்னு என்ட்ரி லெவலில் அப்படின்றவங்க வாங்கலாம். பின்னாடி இருந்து போடுறான், சைட்லேருந்து போட்டான். ஸோ இதுதான், இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் வைக்கணும்னா அதை இப்படி வச்சு விளாட்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் பப்ஜி. இதோ அங்கே ஒருத்தன் தெரிஞ்சான், அப்படிலாம் தான் தெரியுவான். நீங்கள் இதை வச்சு தான் மேனேஜ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா அவன் நல்ல கண் வச்சுருந்தான் போல, சுட்டுட்டான் நம்மளை. கொஞ்சம் லேட்டாக வெயிட் பண்ணிட்டேன். இதோ இங்கே மேலே ஒருத்தன் சாவான். ஓகே, 3 டவுனு. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஃபோனில் விளையாட்டு இந்த சின்ன ஃபோன் வரையும் ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். போட்டான். ஸோ நீங்கள் வந்து இல்லை எனக்கு ஒரு ஐஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா காசு பட்ஜெட் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது, ஒரு 20 கிட்ட அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் போகலாம். பட் அது போயிட்டு நான் பப்ஜி நிறைய விளாடுவேன்னா அப்போ வேணாம் தான் சொல்லுவேன் நான். வேறு ஐஃபோன் மாடல்ஸ் கன்சிடர் பண்ணுறது தான் டிஸ்டன்ஸ் பண்ணுது. ஸோ கொஞ்சம் இந்த கேம் ஃபுல்லாக காமிக்க மாட்டேன் நான், இதே வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ பார்ப்போம் இன்னும் ஒரு ஆள் வேறு கரெக்டாக ரீலோட் ஆகுது. எவ்வளோ நேரம் ரீலோட் ஆகுது?
ஓகே குறையுது அப்படின்றது இது பண்ணலாம் இன்னொரு ரெண்டாவது சுட்டுட்டா அது வந்து இன்டர்நெட்டில் ஆகுது ஸோ அதனால தான் ஃபோன் நல்ல இல்லை நீங்கள் பார்க்க நினைக்கிறீங்க போட்டான் நான் அவ்வளோ வளர மாட்டேன் ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு ஸ்டாப் வாட்ச் அப்படியே பண்ணினே இருக்கும் ஆஃப் ஆயிடுச்சு ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் ஸ்டார்டிங் பார்த்த பர்சன்டேஜுக்கும் இப்போக்கும் பாருங்கள் 58 இருக்குது ஸோ அப்படியே கால்குலேட் பண்ணிக்கோங்க ஒரு கிளாசிக் கேம்னு பார்த்தீங்கன்னா வரும் கொஞ்சம் 20-25 மினிட்ஸ் ஆகும் 20-25 பர்சன்டேஜ் போகும் 20-25 மினிட்ஸ் கேம் வந்து ஸோ ஒரு ரெண்டுலேருந்து மூணரை கேம் விளாட்லாம் ஒரு கிளாசிக் நீங்கள் ரொம்ப கடைசியில் போய் அவுட் ஆகிறீங்கன்னா ஸோ பார்த்து வயசாக டிசைட் பண்ணி வாங்குங்க ஸோ வாங்க வேணாம்னு நான் சொல்ல பட் நீங்கள் பப்ஜி தான் மெயின் நான் விளாடுவேன் பெருசாக பெரிய பெரிய கேம்னால் ஃபோன் ஹீட் ஆகுங்க கேஸ் கண்டிப்பாக அது இது மாதிரி ஒரு கேஸ் போட்டே ஆகணும் போட்டால் தான் ஹீட் தெரியாது அப்புறம் சார்ஜ் அடிக்கடிக்கு போட்டுனே விளாட முடியாது நம்மளால் ஸோ அது ஒரு பெரிய இது ப்ராப்ளம் நான் இத்தனைக்கு ஒய்ஃபைல மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ யோசித்து வாங்குங்க பப்ஜி மட்டும் விளாட்றீங்கன்னா வேணாம் அப்படின்னு பப்ஜி தான் மெயின் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வேணாம் வாங்க வேணான்னு தான் சொல்லுவேன் ஐஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் எப்போவாது பப்ஜி விளாடுவேன் ப்ளஸ் சின்ன ஸ்க்ரீனாக தான் அடாப்ட் பண்ணுவேன் பட் காம்பேக்டபிலிட்டி முக்கியம்னா வாங்கலாம் ஏன்னா இதே ஃபோன் தான் ஏசியில் விட்ருக்கான் பட் அது A13 வச்சு விட்ருக்கான் ஸோ அது அதுலேயும் பேட்டரி நிற்காது தான் எனக்கு தெரிஞ்சு இதை விட நல்லா நிற்கும் பட் நீங்கள் 10R மாடல்ஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் நிற்கும் ஸோ நீங்கள் பப்ஜிலாம் விளாட போகிறீங்கன்னா 10R மாடல்ஸ் மேலே சூஸ் பண்ணுறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோ போடுறேன் ஆப்பிள் பற்றி உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ